இயக்குனர் மற்றும் நடிகருமான சுந்தர்சி அவர்கள் இப்போ அரண்மனை 4வது பாகத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. இந்த படத்துல தமன்னா, சந்தோஷ் பிரதாப், ராஷிகண்ணான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்துல நடிகர் மனோபாலா நடிச்சிருந்தாரு அப்படின்னா இன்னுமே சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சுந்தர்சி அவர்கள் கவலை தெரிவிச்சிருக்காரு. இயக்குனரான மனோபாலா அரண்மனை 3வது பாகத்துல நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிச்சு பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருடைய நகைச்சுவைக்காகவே அரண்மனை 3வது பாகம் அப்படின்றது ஒரு அளவுக்கு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா 4வது பாகம் எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த அந்த டைம்ல, அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவருக்கு கல்லீரல் பிரச்சனை அப்படின்றது இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, மனோபாலா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது அரண்மனை 4வது பாகம் எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சுந்தர்சி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு மனோபாலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சின்ன கடிதம் ஒன்று எழுதி அனுப்பியிருக்காரு அவருக்கு. நான் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன், என்னோட உடல்நிலை அப்படின்றது ரொம்பவே முடியாத ஒரு கண்டிஷனில் தான் இருக்கு. ஸோ அதனால எனக்கு பதில் நீங்கள் வேற யாராவது நடிக்க சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்திருக்காரு. அதை படித்த சுந்தர்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இமீடியட்டாக அவருக்கு கால் பண்ணிவிட்டு, தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, கூடிய சீக்கிரம் நீங்கள் சரியாயிருவீங்க, அடுத்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் நடிப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு பேசியிருக்காரு. அதுக்கு மனோபாலா என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைடா நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், என்னுடைய உடம்பு கண்டிஷன் ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. பட் என்னதான் இருந்தாலுமே அரண்மனை பார்ட் 4ல இவர் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் நிறைய ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க.